wants to have an evangelism movement. இந்த நேரத்துல கூட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த இவாஞ்சலிசம் பாடத்தை படிப்பதற்கு. இகத்때문에 교회를 세우셨고 우리 목사님들을 세우신 줄로 믿습니다. I believe that because of this movement, God built us a church and then gathered all the pastors. 나는 விசுவாசிக்கிறோம் இந்த சூழ்நிலையிலும் கூட எங்கள் எல்லா போதகர்களாகிய எங்களை இந்த இவாஞ்சலிசம் பாடத்தை படிப்பதற்கு நீ செய்திருக்கிற இந்த உதவிக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 아무리 코로나가 일어나도 하나님의 전도는 멈추지 않은 것을 믿습니다. I believe that God's movement that will never stop even though COVID pandemic situation. The COVID pandemic situation ல கூட இந்த இவாஞ்சலிசம் பாடத்தை தொடர்ந்து படிப்பதற்கு தடையில்லாமல் நீங்கள் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 오늘 또 하나님의 소원이 우리를 통해서 이루어지기를 기도합니다. I believe I hope that God's wish will be accomplished by our meeting. In the meeting 몰마하 தேவனுடைய சித்தம் நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். 이 시간에도 하나님이 인도의 전도문을 열어 주옵소서. God, please open the doors of evangelism movement in India. 인도 தேசத்திலே இந்த இவாஞ்சலிசம் பாடத்தை படிப்பதற்கு நீ திறந்திருக்கிற இந்த வாசலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 예수 그리스도 이름으로 기도하옵나이다. Amen. The name of Jesus Christ. Amen. 예수 그리스도 제비크롬 날 피다베 아멘. 먼저 하나님 말씀을 마태복음 18장에서 보겠습니다. We will look at the Matthew chapter 18. 마태요 18வது அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். 지난번에도 이 말씀을 한번 봤는데요. We have looked at this scriptures last time. 오늘은 이 말씀 예. 그런데 வாரத்திலே இந்த வசனத்தை நாம் தியானித்தோம். 우리 목사님들이 이 말씀을 굉장히 중요하게 여기셔야 합니다. Our pastors must be aware of this verse and think this verse is important. 일라 போதர்களாகிய நீங்கள் இந்த வசனத்தை குறித்து நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வசனம். 왜냐하면 이 말씀이 실현되어야 교회가 살고 미래가 보장되기 때문입니다. You guys believe this verse God guarantees us the churches and then God will work it. 이 வசனத்திலே இந்த வசனத்தை தியானிக்கும்போது தேவன் அதிகமாய் நம் மத்தியிலே கிரியை செய்வார். இது ஒரு முக்கியமான ஒரு வசனமாய் இருக்கிறது. 마태복음 18장 5절을 보면 누구든지 내 이름으로 이런 어린아이 하나를 영접하는 것이 곧 나를 영접하는 거라 그랬어요. In Matthew chapter 18 verse 5 said and whoever welcomes a little child like this in my name welcomes me. Matthew chapter 18 which was verse 5. ஓகே மத்தேயு 18வது அதிகாரம் 5வது வசனம் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். 우리가 어린아이 한 명을 영접하고 전도하는 것이 예수님을 영접하는 것과 같다 그랬습니다. And Jesus said if the one child accepts Jesus Christ is accepting like Jesus. 어 ஒரு சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போலவே என்று நாம் பார்க்கிறோம். 교회가 또 우리 목사님들이 이 6절에 누구든지 예수 믿는 이 작은 자 중에 하나를 실족하면 차라리 연자 맷돌을 그 목에 달려서 깊은 바다에 빠뜨리는 것이 낫다고 했습니다. In verse 6, but if anyone causes one of these little ones who believes in me to sin would be better for him to have a large milestone hung around his neck and be drowned in the depth of the sea. வசனம் 6லே நாம் பார்க்கிறோம் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். 많은 목사님들이 이 어린아이가 교회 왔다 갔다 하는데 별로 관심 없습니다. Many pastors doesn't care about the children's church. 아네가 போதகர்கள் திருச்சபைகளிலே சிறு பிள்ளைகளை அவர்கள் பார்க்கிறது கிடையாது. 그동안에 우리 교회 왔다 간 수많은 어린아이를 우리는 아무렇지도 않게 찾지도 않습니다.
We didn't find any children who just went out and to hang around the church. சிறு பிள்ளைகள் சபையை விட்டு வெளியே கடந்து செல்லும் பொழுது அவர்கள் வெளியே ஓடி போகும் பொழுதும் அவர்களை குறித்து நாம் கவனம் செலுத்துகிறது கிடையாது. 7절에 이런 아이를 실족하는 일이 있는 것 때문에 이 세상에 화가 있고 재앙이 온다 그랬습니다. In verse 7 it said woe to the world because of these things that caused the people to sin. 왓சனம் 7ல பார்க்கிறோம் இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடரல்கள் வருவது அவசியம் ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று நாம் பார்க்கிறோம். ஆனில் இ சில்ச்சோகானன் கு சாராம் கு சோனி பாடி நுனி சில்ச்சோகானன் இலே சுயிமல் பதத்தாமியன் சாராரி சிகனேராகு மாராம்னிதா. And then in verse 7 again, such thing must become to woe that man through whom they come. வசனம் 7 மீண்டுமாய் நாம் பார்க்கலாம். எந்த மனிதர்கள் மூலமாக இடரல் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ என்று நாம் பார்க்கிறோம். 10절에는 이 작은 자 중에 하나도 없인 여기지 말아라 그럽니다. In verse 10, see that you do not look down on one of these little ones. 왓சனம் 10ல இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று பார்க்கிறோம். கிதரே சன்சாதிரி ஹானரே கேஷின் தே ஆபஜி எல்குருல் ஹாங்சாங் பேந்தந்தா கிரெஸ். For I tell you that their angels in heaven always see the face of my father in heaven. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உரிகா ஒரினாயிக்கு ஹான் கொஸ்ல் ஹானானிமி தா ஆல்கோ கேஷின்தா கிரெஸ். God knows how we do to the little children. தேவன் சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். கு ஐயே சன்சாகா நல்மாத ஹானானிமல் பேம்ந்தா கிரெஸ். And the angel who look up the little children also visit God. 14절에 தேவ தூதர்கள் அவர்கள் தேவனை தேவ சமூகத்திலே அவர்கள் தரிசிக்கிறார்கள். 14절에 보면 이와 같이 이 작은 자 중에 하나라도 잃는 것은 하늘에 계신 너희 아버지의 뜻이 아니라 그랬어. In verse 14, in the same way, your father in heaven is not willing to that any of these little ones should be lost. 왓சனம் 14, 이விதமாக 이 சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஆமென். 그래서 여러분의 교회가 이 어린아이들을 바르게 전도해서 바르게 양육한다면 여러분의 교회는 하나님이 반드시 축복할 것입니다. God will bless your church if you guys raise the children in a correct way. 대원 உங்கள் திருச்சபைகளிலே இருக்கிற சிறு பிள்ளைகளை நீங்கள் சரியாக வழிநடத்துவீர்கள் என்றால் உங்கள் திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 우리 교회는 이 어린아이 5명을 데리고 28년 전에 교회를 시작했습니다. I started my church with the little five little children in 28 years ago. 28 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய திருச்சபையை நான் ஐந்து சிறு பிள்ளைகளை கொண்டு ஆரம்பித்தேன். 저는 그때 하나님께 약속하기를 서원하기를 전교인이 어린이 전도하는 교회를 서원했습니다. And then I promised to God and then I also wish that all the church members can evangelize little children. 난 தேவனுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி இருந்தேன். என்னுடைய திருச்சபைக்கு வருகிற எல்லாரையும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி நான் வாக்கு பண்ணியிருந்தேன். கிறிஸ்து மேனியன் யருமெ கெவுரெ பாங்க் தே ஜன்கியோயின்கு ஹம்கே ஒரினி சங்கியோங் ஹக்கியோருல் ஹாகோ கு ஒரினி ஜொன்தோருல் கேசோக் ஹாகோ இஸ்மித். And then we all continuing the summer and the winter evangelism camp. இந்த நாளிலும் கூட அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். கோடை காலங்களிலும் குளிர் காலங்களிலும் இந்த இவாஞ்சலிசம் கேம்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஜினான் ஜுகானேனும் உரி கோயேசோ 57 군데에서 어린이 성경학교를 했습니다. And then we had a 51 evangelism camp last week. கடந்த வாரத்திலே 51 நபர்களை வைத்து நாங்கள் இவாஞ்சலிசம் கேம்பை நடத்தினோம். நானும் யரபுனே கோஹேகா உரி கோஹேச்சரம் ஜன்கியோயின்கு ஹம்கே ஒரினி ஜொன்தோருல் ஹானன் கோஹேகா தேகிரல் பராம்னிதா.
I wish all your churches can have a children evangelism camp with all the church members. 그래서 오늘은 우리 교회가 உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை கூறுகிறேன். உங்கள் சபையில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளை வைத்து ஒரு சுவிசேஷ பாடத்தை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு கேம்பை நீங்கள் நடத்துங்கள். 그래서 오늘은 우리 교회가 전교인이 함께 전도했던 내용을 여러분에게 소개하려고 합니다. Today I will introduce the contents about how we evangelize children. 이제기 சிறு குழந்தைகளுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். So all church members are doing children's Bible school. 일라 திருச்சபைகளிலும் அந்த சபை விசுவாசிகள் children's Bible school-ஐ நடத்துகிறார்கள். 어린이 전도를 전교인이 할 수 있다는 말은 전교인을 훈련을 시켜서 전도할 수 있게 하는 것입니다. And then the children Bible studies can refer as every church member can do evangelism camp. 일라 திருச்சபையில இருக்கிற எல்லாரும் children's Bible camp children's அவர்களை வைத்து அந்த சுவிசேஷ பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். 그래서 첫째는 우리 전교인 훈련이 중요합니다. So the first important thing is the all church members church training. 무தலாவது முக்கியமான காரியம் எல்லா திருச்சபையில இருக்கிற அந்த மெம்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரெய்னிங்கை முதலாவது எடுக்க வேண்டும். 왜 어린이 전도를 해야 되는지 그 이유를 늘 확인해야 되겠죠. And then we must confirm why do we need to have a children's evangelism camp. 이런다வதாக எதற்காக children's-க்கு இந்த evangelism camp-ஐ நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். 그래서 방금 읽어드린 마태복음 18장 내용을 전 성도들이 알고 깨닫고 믿고 순종할 수 있어야 합니다. And then all church members must believe how the contents of the Matthew chapter 18 verse 1 to 20 and then they need to believe it. 일라 திருச்சபைகளில் இருக்கிற விசுவாசிகளும் இந்த மத்தேயு 18வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 1 லிருந்து 20 வரைக்கும் எல்லாரும் நன்கு இதை தியானிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும். 그리고 예수님께서 또 이 마지막 승천하시기 전에 부활하신 예수님이 베드로를 찾아와서 네가 나를 이 사람들보다 사랑하느냐고 묻고 세 번씩이나 내 양을 먹이라고 부탁을 합니다. And then before Jesus went up to heaven, he called Peter and then feed the little lambs to the like a children. 예수 그리스도 பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக பேதுருவை அழைத்து யோவான் 21வது அதிகாரத்திலே வசனம் 15ல சொல்லப்பட்டிருக்கிறது போல பேதுருவை அழைத்து என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். 우리가 예수 믿고 예수님의 사랑을 받아서 평생에 예수님을 사랑한다면 어린아이들 어린 양을 먹이고 치고 양육하는 일을 하라는 겁니다. And then if you truly love Jesus, do the children feed like a lamb. 운명하게 நீங்கள் 예수 그리스도வை நேசிப்பீர்கள் என்றால் இந்த சிறு பிள்ளைகளை ஒரு ஆட்டுக்குட்டி வழிநடத்துவது போல நேசிப்பது போல நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். 베드로에게는 네가 이것 때문에 십자가에 원치 않는 곳에 끌려가서 네가 죽을 것이라. 그래서 이 어린이 전도, 어린 양 전도, 전도하는 일을 위하여 너는 이거 하다가 죽게 될 것이다. 목숨 걸고 해라. 이런 말을 하는 거죠. And then Jesus tell to Peter, bet your life to these children and then make do children evangelism. 베드로 சொன்னது போல சிறு பிள்ளைகளை அதிகமாய் நாம் நேசித்து அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். 그럼 어떻게 전도를 해야 됩니까? How do we evangelize? 그래서 지난번 가르쳐 드린 요한복음
지난번 가르쳐 드린 요한복음 3장 16절을 가지고 이번에 우리는 전도를 했습니다. So we did the evangelism with this John chapter 3 verse 16. 요한 3 அதிகாரம் 16வது வசனத்தை வைத்து நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர்களுக்கு கற்று கொடுக்க முடியும். 다섯 손가락을 가지고 요한복음 3장 16절을 전도한 것입니다. And then we evangelize with this five finger method. 다이 விரல்கள் மெத்தடை வைத்து நாம் அவர்களுக்கு அறிவிக்க கற்று கொடுக்கலாம். 다섯 가지 색깔 책을 통해서 또 전도하게 된 겁니다. And then we also use the five color lookbook. 5 컬러களை வைத்து அந்த புக்கை வைத்து நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர்களுக்கு கற்று கொடுக்கலாம். 먼저 이 훈련을 하고 나서는 팀을 구성합니다. So after training, we form a team. 그래서 성도들을 yes. Training 무딘다드크 핀바하 오르 쿠루베이 나 우루와카 웬돔. 오르 팀을 form 파나 웬돔. 그 팀을 구성하고 구성하는데 첫 번째는 이 아이들에게 이 메시지를 할 수 있는 메신저를 준비해야 되겠죠. And then we before we went out for camp, we prepared the messenger. அந்த கேம்பை உருவாக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் அந்த செய்தியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். 그리고 그걸 책임질 수 있는 중직자들이 필요합니다. And then we need the lay leaders who could form this group. அந்த குரூப்பை நடத்துவதற்கு ஒரு தலைவரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். 그리고 나머지 성도들은 뭐 이렇게 전도도 잘 못하지만은 같이 참여하는 봉사하는 봉사자가 될 수 있습니다. And then all the those who cannot evangelize, they can be servants who could support them. 수비세시대 கற்றுக் கொடுக்க முடியாதவர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்யலாம். இந்த குழுவை நடத்துகிறவர்களுக்கு அவர்கள் உதவியாக இருக்கலாம். 그러니까 전교인이 참여할 수 있는 거지. Every church member can participate. எல்லா திருச்சபைகளில இருக்கிற விசுவாசிகளும் இதிலே participate பண்ணலாம், கலந்து கொள்ளலாம். 직장 가는 사람들은 이렇게 직접 참여하기 어렵기 때문에 헌금을 통해서 봉사하기도 합니다. And some those who are going work, they supported by the offering. யார் இந்த ஊழியத்தை செய்கிறார்களோ ஊழியம் செய்யாதவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய பணங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யலாம். 이제 우리 교회는 그 어린 아이들 중에 이제는 이 성경학교 출신 아이들이 커서 이제 중학생, 고등학생, 대학생들이 메신저를 하기도 합니다. And then some of my church members who were raised in our church, they are like elementary school students, like middle school, they become lay leaders to have to give the message. 인류의 திருச்சபையிலே இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து வருகிறார்கள். ஒரு சிலர்கள் செய்தி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை அவர்கள் தாங்கி வருகிறார்கள். 또 나이 많은 할머니 권사님들도 이 메시지를 할 수 있습니다. And then, like old grandmas, also they can also go for evangelize. 여러분이 오늘 그 사진을 다 보여드리겠습니다. 사백일일 이렇게 와이드 무디른다 கூட 파티 다 이쁘리 파티 다타와 이르크라 கூட 이 ஊழியத்தை செய்யலாம். 그리고 이 팀과 함께 이제 현장에서 필드에서 이 전도 캠프를 하게 되는 겁니다. And then with this team, we're going to went out to the field for evangelism camp. 이படிப்பட்ட காரியங்களை நம்ம evangelism campல நாம் செய்யலாம். 이제 장소를 어린이들이 많이 모이는 그 장소를 택하면 되겠죠. So we will pick where the many children are gathered. 아네가 சிறு பிள்ளைகளை நாம் ஒரு இடத்திலே இணைக்க வேண்டும், சேர்க்க வேண்டும். 그리고 우리는 무조건 하는 게 아니고 캠프 스케줄을 가져야 됩니다. And then we need to also have a schedule for this camp. The camp-க்கான திட்டத்தை நேர ஒழுங்கை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். பிளானை நாம் திட்டத்தை போட வேண்டும்.
그래서 이 시간을 날짜와 시간을 정확하게 정해서 정기적으로 그 현장에서 지속적으로 어린이를 만나서 전도하는 스케줄을 짜야 합니다. And then we need to pick a date and a time and then do go continuously at that place and then do evangelism. The evangelism 파டத்தை நாம் கற்று கொடுப்பதற்கு ஒரு ஒரு இடத்தையும் ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் நாம் குறிக்க வேண்டும். அந்த டைம் ஸ்கெட்யூலை நாம் குறிக்க வேண்டும். 뭐할 수만 있으면 매일 하면 좋지만 그렇게 안 해도 됩니다. 일주일에 한 번씩 해도 됩니다. So you can do like daily or like weekly. 남 디나몬 남 나달탈람 알레데 와람 ஒரு முறை 남 나달탈람. 그러나 중요한 것은 지속입니다. 변함없이 지속하는 것. So important thing is continuation. 무키에마나 가리엠 엔나벤달 이데 토더른드 남 세야 벤도. 우리가 장소를 정하고 시간표를 짤 때에 성령께서 역사하십니다. When we pick a the place and then when we pick a time, but the Holy Spirit works at that time. 남 ஒரு நேரத்தையும் ஒரு ஒரு இடத்தையும் நாம் குறிக்கும் பொழுது அந்த நேரத்திலே அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார் நம் மத்தியிலே கிரியை செய்வார் இதுசி சந்தோ உண்டோயின் This is evangelism movement. இதுதான் evangelism movement என்று நாம் அழைக்கிறோம். 그 전도는 우리가 하는 것이 아니고 우리가 장소를 전하고 전도 스케줄을 짜면 성령께서 역사하시는 것이 전도입니다. So evangelism is not by our own strength but then the when we pick a date and a schedule the Holy Spirit works. Evangelism நாம் ஒரு நேரத்தையும் ஒரு இடத்தையும் நாம் குறிக்கும் பொழுது அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே கிரியை செய்வார். 사도행전 8장 26절에서 40절 보면 빌립 집사가 사마리아에서 전도 운동을 하는데 성령께서 에티오피아 내시를 만나서 복음을 전하게 하죠. And then in Acts 8 verse 28 to 40 when the Philip went to Samaria the Holy Spirit make us to meet the Ethiopian person. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே இங்கே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்புவை வழி நடத்துகிறார் எத்தியோப்பியா நாட்டு அந்த மந்திரி வரும் பொழுது அவரை பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பின் மூலமாக வழி நடத்துகிறார் 하나님은 우리가 어디서 전도하는지 전도자가 어디에 있는 건지를 알고 계시죠. God knows how the evangelist works and the place of the evangelist works. 대분 எப்படி 대분 எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த சுவிசேஷகர்களை கொண்டு அந்த நேரத்திலே எப்படி அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். 그곳에다가 복음 받을 사람을 하나님이 보내 주시는 거죠. And then God sent those who will accept Jesus. 대분 야 அப்படிப்பட்ட நபர்களை நம் மத்தியிலே அனுப்புவார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார். 사도행전 9장에 가면 다메섹에 아나니아라는 전도자가 있습니다. And, in Acts chapter 9 verse 1 to 15 said there's a Anania who's in Damascus. அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே சீஷர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 이 다마스커스에 이 아나니아가 전도자가 있다는 걸 아시고 하나님은 사울을 그 다마스커스에서 예수님을 만나게 하고 예수님이 사울을 찾아가시고 그 사울을 그 아나니아에게 붙이는 거죠. And in Damascus, God make us to Saul meet Jesus, and then at that place. 이 다마스쿠스에 நாம் பார்க்கும் பொழுது 대வன் 예수 그리스도 사울ை சந்திக்கும்படியாக இந்த இடத்திலே அனுப்புகிறார். 그리고 이제 우리는 마지막으로 그 D-Day를 맞이하게 되는 겁니다. So we will finally have the D-Day. 그래서 이제 நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 먼저 성도들을 전 모든 처치 멤버 성도들을 훈련을 시키고
그리고 그들에게 팀을 구성해서 캠프, 현장에서 캠프를 하고, 팀을 구성하고, 그들을 통해서 현장에서 캠프를 하고, 이것을 한달 동안, 두달 동안 꾸준히 하는 중에 디데이를 만나는 거죠. And then first we do church training, and then when we form team, and then when we went out to when we pick a date to for the camp, and then finally the D-Day comes. முதலாவதாக நாம் ஒரு ட்ரெய்னிங்கை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக ஒரு குழுவை நாம் உருவாக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு இடத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நான்காவதாக ஆவியானவர் நம் மத்தியிலே வந்து கிரியை செய்வார். இ걸 우리는 예비 캠프라고 합니다. So this is the before camp. 이제는 ஒரு கேம்புக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்கள். 우리는 예비 캠프를 하고 이제 디데이를 만나는 겁니다. So when we do the primary camp, then we will have the D date. 대부분 전도를 ஒரு primary camp-ஐ நாம் நடத்த வேண்டும். அப்படி நடத்த வேண்டுவதற்கு ஒரு டேட்டை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். 대부분 전도를 날 잡아 가지고 하루하고 끝냅니다. Then most people just pick a date and then just do a one date. 아네க மக்கள் ஒரு நாளை ஆயத்தப்படுத்துவார்கள். அந்த நாளில் மட்டுமே அதை ஒழுங்கு செய்வார்கள். 하나님은 그런 전도를 기뻐하시지 않죠. God doesn't really glad about those evangelism. அப்படிப்பட்ட ஒரு ஒரே ஒரு நாள் மட்டும் நடத்திட்டு விட்டுறது வந்து தேவன் விரும்புகிறது கிடையாது. 그런 사람에게 하나님이 중요한 사람을 보낼 리가 없죠. God never sent important people to those people. 대원 முக்கியமான நபர்களை அவர்களிடத்திலே அனுப்புகிறது கிடையாது. 우리가 지속해서 한 장소에서 평생을 전도할 마음을 먹고 스케줄을 짜고 전도한다면 하나님이 그곳에 반드시 필요한 사람을 보내죠. And then God will send important people when we do continuously and at one place and then bet your life to for evangelism at that place. 대원 நாம் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து தொடர்ந்து அந்த இடத்திலே இந்த சுவிசேஷ பாடத்தை நாம் நடத்தும் பொழுது தேவன் அநேக நபர்களை முக்கியமான நபர்களை நம் இடத்துக்கு அனுப்புவார். அப்படிப்பட்ட சுவிசேஷ பாட பள்ளியை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 하나님은 포기하지 않고 끝까지 전도할 시스템을 원하시는 것입니다. God wants to not give up and then he wants the continuous system. 대원 அந்த பள்ளி திட்டத்தை அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதை கைவிடுகிறதை அவர் விரும்புகிறது கிடையாது. 그래서 디데이가 지난 이후에도 전도 운동은 지속되어야 합니다. Even though passing pass out the D date, this movement must be continued. 우리 교회는 그렇게 시스템을 지금 갖추었습니다. So our church built up those systems. 이 காரியத்தை நம்முடைய சபை உருவாக்க வேண்டும். 그동안에 제가 이 강의 훈련하고 또 팀을 구성하고 그리고 현장에 가서 전도 캠프하고 그리고 시스템을 세우는 지속하는 내용까지를 여러분에게 PPT로 보여드리겠습니다. So I will show you a PowerPoint how the process goes to 1 through 4. 난 உங்களுக்கு 5 பாயிண்டை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போகிறேன். எப்படி இந்த ஸ்கூலை நடத்த வேண்டும், எப்படி இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். தாம்훈련입니다. 다음. So this is a training. 이거는 training. 우리 교회 전 성도들을 코로나 팬데믹 기간에도 제가 여러분에게 그동안에 전도했던 내용들을 가지고 우리 성도들을 훈련을 시킨 겁니다. So this is how I trained my church members with the contents that I taught you. 이쁘리단 என்னுடைய திருச்சபையிலே நான் திருச்சபை விசுவாசிகளுக்கு நான் ட்ரெய்னிங்கை கற்றுக் கொடுக்கிறேன். இதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் இருதயத்தை இது அதிகமாய் தொடும். 제가 여러분에게 강의했던 내용이죠. So this is what I have message to you guys. 이쁘리단 இந்த செய்தியை நான் உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கிறேன்.
그래서 여러분도 지금 저에게 그동안에 배웠던 훈련받았던 그런 내용들을 가지고 교회에서 전도할 수 있도록 성도들에게 훈련을 시작하면 여러분도 전교인이 함께 전도할 수 있습니다. If you guys start the training to your all church members, you guys can start the evangelism movement. 우리 சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த ட்ரெய்னிங்கை நீங்கள் கற்று கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆவியானவர் அதிகமாய் உங்கள் மத்தியிலே சபையிலே கிரியை செய்வார். 예, 그러려면 내가 먼저 훈련이 돼야 되겠죠. So before that, I must train first. முதலாவது நான் பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். 그래서 목사님들이 적어도 이 요한복음 3장 16절 다섯 손가락 가지고 전도를 천 번은 해 봐야 됩니다. So church pastors must practice the five finger method with this John chapter 3 verse 16 like 1000 times. முதலாவது சபை போதகர்களாகிய நாம் இந்த யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்தை வைத்து இந்த ஐந்து விரல்களை வைத்து எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று 1000 முறை நாம் பயிற்சி பெற்று கொள்ள வேண்டும். 매일매일 만나는 모든 사람들을 향해서 계속 전도할 수 있어요. You need to evangelize all the people that you meet daily. நீங்கள் சந்திக்க கூடிய எல்லா நபர்களும் தினமும் யாரை யாரெல்லாம் சந்திப்பீர்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நீங்கள் முதலாவது நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். பாவம் நங்கே ஜெயசே. Here we are going to talk about the 57 team composition. So this is a team composition in the 57 region of the church. அந்த டீம் காம்போசிஷன் என்று நாங்கள் அழைக்கிறோம். சபையினுடைய 57 அதாவது அந்த குரூப்புகளை நாங்கள் இதில் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறோம். 그리고 캠프 스케줄이 들어 있습니다. So this contains the camp schedule. 이단 அந்த 캠프னுடைய schedule 이게. 다음. 이게 현장 전도입니다. 전도 캠프입니다. This is the field evangelism camp. 이단 field evangelism camp. 우리 교회는 저렇게 나이 많은 80 넘은 할머니, 70 넘은 할머니 이런 분들이 또 동네 아주머니들이 길거리에서 아이들을 만나서 전도하는 겁니다. So this is like 80 years old, 70 years old grandmas who went out for the to the field and then evangelize. 이제 이렇게 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் 80 வயது 85 வயது நிரம்பிய வயது முதிர்ந்த கிராண்ட்மதர்களை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 그래서 우리 교회 성도님들은 죽을 때까지 전도하다가 죽을 것입니다. And then all church members will die, will evangelize until their death. 사비에 இருக்கிற எல்லா விசுவாசிகளும் தங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க மரித்து மரிக்கிற தருவாய் வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 지금 팬데믹 기간인데도 놀이터에 나와 있는 아이들에게 마스크 끼고 그들에게 복음을 전하는 겁니다. Even though COVID pandemic, they are wearing masks and then went out to playground and then do evangelism. The pandemic situation la kuda inda COVID soolnilaiyila kuda avargal maskugalai anindu kondu avargal kadandu veliye kadandu sendru anegarukku suvisheshathai arivikkiradhai neengal paarkka mudiyum. 여러분 그 보는데 맨 오른쪽 끝에 빨간 그 점퍼 입고 모자 쓰신 할머니가 연세가 올해 84세인가? 그런 할머니입니다. So the in the right corner, the red, the grandma who was wearing the red coat, she's 84 years old. நீங்கள் இந்த வலது பக்கத்திலே ஒரு grandmotherஐ நீங்கள் பார்க்கலாம். ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயாரை பார்க்கலாம். Red color சட்டையை அணிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 84 வயது ஆகிறது. 옛날에 이렇게 공부도 제대로 못했던 할머니입니다. She didn't really have an education. அவர்கள் படிப்பறிவு குறைந்தவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். 그러니까 누구나 할 수 있다는 거죠. So this means everyone can do this. 이제 நீங்கள் பார்க்கும் பொழுது இதை யார் வேணாலும் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். 이게 다 거짓말입니다. 핑계입니다. 목사님들이 왜 전도가 안 됩니까?
Why a church pastor cannot evangelize? இந்த நாட்களிலே ஏன் சபை போதகர்கள் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறது கிடையாது? D-Day입니다. So this is a D-date. D-date. 주로 이 다섯 손가락 그림을 그리면서 아이들에게 전도도 하고 아이들이 스스로 또 자기 손가락을 가지고 그림을 그려서 거기에 하나님 말씀을 기록하고 예수님을 영접합니다. So this on the D-date, they use five-finger method or just like using colorful content, and then children themselves they also record the scriptures. இதில் நீங்க பார்க்கும் பொழுது ஐந்து கலர்களை வைத்து சுவிசேஷத்தை இந்த ஐந்து விரல்களை வைத்து எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு எளிய முறையிலே அவர்கள் அநேக காரியங்களை அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இதை வைத்து குழந்தைகளுக்கு சுலபமாக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அக்கா மார்சம드린 다섯 색깔 그 글이 없고 색깔만 다섯 가지 색깔 있는 그 색종이 저 전도지를 가지고 복음을 요한복음 3장 16절 다섯 가지 복음을 저 색깔을 가지고 전하는 거죠. Go out for evangelism with this color books with the contents of John chapter 3 verse 16. யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வைத்து இந்த கலர்களை வைத்து நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். தோ இ 다섯 가지 부채 다섯 개에다가 색칠을 해서 그 부채를 보여주면서 또 복음을 설명을 하죠. So we also used like a fan with the fancy colors, and then when we went out for evangelism. இங்கே நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விசிறி இருக்கிறது. இந்த விசிறியை அநேக கலர்களிலே அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்படி கூட இந்த கலர்களை வைத்து இந்த வித்தியாசமான முறையிலே நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். கிரிகோ ஜங்கபேதாக செக்சிரல் ஹாமியன்ஸ் போகுமல் செகிரும் கொஞ்சம். And then we also make gloves to with the colorings, and then we went out for evangelism. கலர் கிளவுஸ்களை வைத்து கூட நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். 예, 아까 그런 자료를 가지고 지금 현장에서 전도를 하고 있는 내용입니다. So with this materials, they went out to evangelism. 이들에 நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு குழுவாக இணைந்திருக்கிறார்கள். இங்கே சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 장소 아이들이 이렇게 집으로 오기를 꺼려하는 그런 지역에서는 저렇게 놀이터에서 바로 아이들과 함께 이 성경학교를 했습니다. So for children who doesn't really wants to go to the specific place, they went out to playground and then evangelize. சிறு பிள்ளைகள் இப்படிப்பட்ட இடங்களுக்கு அவர்களை கொண்டு வந்து இந்த இடத்திலே அவர்களுக்கு விளையாடுவதற்கு அநேக வசதிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். கு சங்கியோங்கேஸ் ஜாரானன் கு ஒரினிகா இஜெனன் கோதமாக்சேங்கி தேயோசோ டோங்சேங்கிரேகே இஜெ மல்சும்ல் கரச்சிகோ ஜனாப்னிதா. So that one children who raised up who had the gospel and when they're like little children, she grew up and then she became high schooler, and then she went out to the field and then go evangelism. இங்க ஒரு சிறு பிள்ளை நீங்கள் பார்க்கும் பொழுது சுவிசேஷத்தை அவர்கள் கைகளில் வைத்திருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி வைத்து அவர்கள் அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் இந்த இடத்திலே சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டு அவர்கள் படிக்க செல்லுகிற இடங்களிலே அவங்க ஹை ஸ்கூல்களிலே அவங்க கடந்து சென்று அவங்களோடு கூட படிக்கிறவர்களுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கோ 날씨가 덥고 이렇게 장소가 없는 데에서는 밴에서 버스 미니버스 안에서 에어컨을 틀어 놓고 그 버스 안에서 성경학교를 했어요. Well, when like hot weather, we went to the minivans like a bus, and then went have a evangelism camp. 나ங்கள் எங்களுடைய evangelism campக்காக ஒரு மினி பஸ்ஸை ஆயத்தம் செய்து அதிலே நாங்கள் ஹாட் வாட்டர் மற்ற அநேக காரியங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் கடந்து செல்வோம். நாங்கள் கடந்து சென்று இப்படி சுவிசேஷங்களை அறிவிக்கிறது உண்டு. தோ 지금 우리 70 나이가 70 된 할머니가 지금 아이들에게 지금 말씀을 가르치는 겁니다. So the 70 years old grandma, she's teaching the scripture to little children. நிறத்திலே 70 வயது நிரம்பிய ஒரு கிராண்ட் மதர் பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
언제든지 어디서든지 누구나 다 할 수 있다는 거죠. So anyone can do whenever and wherever. 인 இடத்துல வேணாலோ எப்போ வேணாலோ யார் வேணாலோ நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். எல்லாருக்கும் அறிவிக்க முடியும். 그리고 이제 가정에서 하는 것입니다. So we're doing this in the family. 인 இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியை நாம் பார்க்கிறோம். 또 복지 시설에서도 하고 있습니다. Or like a public department. 우리 public department에 남 파악하고. 아, 이거는 지금 중국에 있는 렘넌트들에게 중국에 있는 렘넌트들에게 줌을 통해서도 성경 학교를 했습니다. So we do. We also do the children who is in China via Zoom. 나는 China 대사들에 그래 이 우리한테 나는 Zoom 몰아마가 나르티 건데요. 다음. 그리고 마지막 날은 교회 주일날 교회 와서 함께 연합으로 예배하고 축제했습니다. So we also do festivals on the last day of the camp. 나갈 முதலாவதாக இந்த கடைசி நாள் கேம்பை நாங்கள் நடத்தினோம். 안 들리네. 다람 통역을 했나? 네. 아, 근데 인도 통역은 했어요. 잠깐만. 했어요. 네. 내가 못 들었네. 다음. 뭔 낙서를 저렇게 했나? 아, 본인들이 하는 거야? 마지막에 주일날 함께 많이 오지는 코로나 팬데믹 때문에 많이 오지는 못했지만은 그래도 주일날 함께 와서 예배하고 축제하는 내용입니다. So this is the picture of having festival at the last day of the camp and then having worship. 네. 이렇게 பார்க்கிறது இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கிற காரியம் கேம்பினுடைய கடைசி நாள் அந்த ஃபெஸ்டிவலாக அவங்க கொண்டாடுறாங்க. இத நாம பார்க்கிறோம். 이거를 우리는 28년 동안 했습니다. So we have continuous this for 28 years. 이대 மாதிரி இந்த கேம்ப்களை 28 வருடம் தொடர்ந்து அவங்க நடத்தி கொண்டு வராங்க. 그러니까 이들이 자라서 우리 교회 장로가 되고 중직자가 되고 이들이 자라서 우리 교회 지금 이 전도사님들이 됐습니다. And then the young children who were evangelized like 28 years ago, they become elders, lay leaders and the deaconess. 이 28 வருடங்கள் நாங்கள் பயிற்சி கொடுத்த 아내க சிறு பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு அவங்க சபையிலே ஒரு லீடராக இருக்கறாங்க அது மட்டும் இல்ல நிறைய பேர் வயது முதிர்ந்தவர்களாக अनेகர் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடிய ஊழியர்களாக சபையிலே தலைவர்களாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் 여러분 교회도 이 어린이 전도가 제대로 시작될 수 있기를 바랍니다. I hope you guys have a children evangelism movement in the right way. 나 விசுவாசிக்கிறேன் உங்களுடைய திருச்சபையிலும் the children's evangelism movement-ஐ நீங்க தொடர்ந்து நடத்துவீங்கன்னு சொல்லி 원래 우리 교회는 이 아이들을 데리고 지하실 조그만한 방에서 지하실에서 교회를 시작했는데 하나님이 이 어린이 전도를 통해서 축복하셔서 지금은 큰 성전을 주셨습니다. Then we started this in the underground church but then God blessed us and then we're having like a new church building. 우리 சபையிலே underground church-ஐ நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கு பின்பாக தேவன் எங்களை அதிகமாய் ஆசீர்வதித்தார் எங்களுக்கு புதிய திருச்சபை கட்டிடத்தை கர்த்தர் கொடுத்தார் 어린이 전도를 끝까지 하는 교회가 없기 때문에 여러분이 끝까지 어린이 전도를 하면 하나님은 여러분의 교회 여러분 교회를 우리 교회처럼 축복하실 것입니다. God will bless your church if you guys continue the children evangelism movement until the end. 우리의 திருச்சபையிலே இந்த சிறு பிள்ளைகள் இவாஞ்சலிசம் பள்ளியை நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களுடைய திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 어린이 전도는 당장 돈이 안 되고 오히려 뭔가 돈을 드려야 되기 때문에 목사님들이 어린이 전도를 신경 쓰지 않습니다.
Many pastors doesn't really care about the children evangelism movement because they are not able to support the monies, and then they need to they cannot invest any money. 아니க போதவர்களை பார்க்கும் பொழுது இந்த சிறு பிள்ளைகளுக்கான அந்த ஊழியத்திலே அவர்கள் கவனம் செலுத்துகிறது கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு செலவழிப்பதற்கு வேண்டிய பணங்கள் அவர்களிடத்தில் இல்லாதபடினாலே அதை குறித்த கரிசனை இல்லாமல் இருக்கிறார்கள் சாத்தானே சோகிம்சுஜியோ So this is temptation of the Satan. இந்த சாத்தான் நமக்கு கொடுக்கிற ஒரு சோதனையாக காணப்படுகிறது ஹனானிமன் பந்திசி여러분을 축복할 것입니다 God will definitely bless you guys. 나 உண்மையாகவே சொல்கிறேன் கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார் சாத்தானுக்கு속지 말고 하나님의 음성 들으시길 바랍니다. Do not deceive by Satan but then hear the word of God. 사탄 சோதனை உங்களை கொண்டு வரும் பொழுது அதிலே நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு தேவனை விசுவாசமாக நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். கிச்சுகா 하나 그 마지막 시스템 하라고 얘기했는데 그걸 지금 몰랐구나. 이 이후에 우리는 지금 현재 그 성경 학교 했던 자리에서 계속되는 마지막 그 디데이 이후에 있는 이 지속하는 시스템을 세워서 지속적으로 전도 운동을 하고 있습니다. So we are having the a continuous system after the D dates of the primary camp. 에글루디아 திருச்சபையிலே நாங்கள் இந்த சிஸ்டமை நாங்கள் கண்டினியூவாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல அந்த D date அந்த field அந்த காரியங்களையும் நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். 이 어린 성경학교를 매주 해야 되겠죠. So we need to do the evangelism school every week. 남 이반젤리즘 파파드테 ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும். 하나님 우리의 중심을 보십니다. God see our center. தேவன் நம்முடைய அந்த சென்டரை நோக்கி பார்ப்பார். 참. 여러분이 정말로 어린이를 사랑하고 전도할 수 있다면 하나님은 여러분과 여러분의 교회를 사용하실 것입니다. If you truly love Jesus and then go to evangelism God will bless your church. நீங்கள் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நேசித்து இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் உண்மையாகவே தேவன் உங்கள் திருச்சபையை ஆசீர்வதிப்பார். 하나님 앞에서 진실한 전도자가 필요합니다. God really needs a true evangelist. தேவன் இந்த நாளிலும் கூட உண்மையான சுவிசேஷகர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். 그 한 사람이 인도의 어린이를 살리게 될 것입니다. That one person will save the children of India. The ஒரு நபர் இந்திய தேசத்துல இருக்கிற अनेक சிறு பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். 오늘은 여기까지 강의하겠습니다. So this is the end of the lecture. 이단 என்னுடைய இந்த லெக்சர்னுடைய முடிவு. 이 메시지를 유튜브에 올려 놓겠습니다. So I will upload this message to YouTube. 이 메시지는 நான் உங்களுக்கும் அப்லோட் செய்ய போகிறேன். 또 요청을 하면 보내 드리겠습니다. If you or if you guys really want it, we can send you. 여러분이 계속 듣고 보면서 여러분도 이 어린이 전도를 시작할 수 있기를 바랍니다. So if the செய்தியை நீங்கள் கேட்க விரும்பினால் உங்களுக்கு வேண்டும் என்றால் இது உங்களுக்கும் நாங்கள் அனுப்பி வைக்க விரும்புகிறோம். If you please listen and continue practicing, and then I hope you guys can do evangelism in your field. தொடர்ந்து நீங்க இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க இதை நன்கு கவனிங்க உங்க ஊழியத்துல இதை நீங்க அபியாசப்படுத்துங்க지금 저 우리 아빠랑 딸 둘이 이렇게 얼굴이 나온 것 같은데 저 목사님 오늘 메시지 들은 포럼 듣고 싶네요 So I see that one pastor with a daughter can you actually share a forum? பாஸ்டர் ஞான பிரகாசம் உங்க பிள்ளைங்களோட நீங்க கவனித்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய டெஸ்டிமனி நீங்க ஷேர் பண்றீங்களா இன்றைக்கு கத்துக்கிட்ட காரியங்களை குறித்து நீங்க ஷேர் பண்றீங்களா சொல்லுங்க பாஸ்டர் கர்த்தர் நாமம் மகிழ் பெறுவதாக Glory to be இந்த சுவிசேஷம் கற்றுகிறது வழியாய்
நாங்க சிறு பிள்ளைகளுக்கு வாரம் வாரம் பக்கத்துல ஒரு ரெண்டு கிராமங்களுக்கு போயிட்டு சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. அவ்வளவுதானே பாஸ்டர்? This evangelism Bible training pastor is doing in two villages for the children. Every week he is going to that two villages and he is sharing gospel to many children. He started a ministry, evangelism ministry in villages. எங்க பிள்ளைகளும் இந்த சுவிசேஷம் சொல்றது கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த அஞ்சு வருல சுவிசேஷம் எங்க பிள்ளைகளும் சொல்லுவோம். Pastor trained his children how to tell the gospel by using five finger method. Pastor's children also they well trained to share the gospel. எங்க பொண்ணு இப்ப அந்த அஞ்சு வருல சுவிசேஷம் எப்படி சொல்றதுன்னு சொல்லுவோம். Now pastor's daughter will tell the five finger method how to tell the gospel. She will tell Muksani now. Thank you. 그 우리 아 그 그 목사님 딸 그 다섯 손가락 전도하는 거 한번 해 보라고 하시죠. So can you actually, can your daughter show how to evangelize with five finger method? Yeah, Pastor, இப்போ உங்களுடைய மகளை வந்து அந்த ஐந்து விரல்களை இப்படி வைத்து இந்த சுவிசேஷத்தை அவங்க எப்படி சொல்றாங்கன்றதை அவங்க செய்து காட்ட சொல்றாங்க. Five fingers open பண்ணி. ஓபன் பண்ணி சொல்லுங்க. யோவான் 3:16 தன் ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்திற்கு தந்தள்ளி அன்பு உலகத்திற்கு அன்பு கொண்டார். ஐந்து வருட சுவிசேஷம். முதலாவதாக தேவன் உலகத்தை படைத்தார். இரண்டாவதாக மனிதன் பாவம் செய்தார். மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மூன்றாவது இயேசு வந்தார். நான்காவதாக மனிதனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவனை தந்தார். ஐந்து வருட சுவிசேஷம். Pastor, she's explained very good. Yeah, 뭐 안 들어도 통역 안 들어도 내용 대충 알겠습니다. Even without translation, I can't see it, the content. Okay. 근데 아까 말 சொன்னது 왔나 அவங்க நல்லா புரிஞ்சிட்டாங்களா? 너무 자랑스럽습니다. So I'm so proud of it. 롬보 பெருமையா இருக்குது பாஸ்டர் உங்க பிள்ளைங்கள குறிச்சு உங்களை குறிச்சு. ஓகே ஓகே ஓகே. சன் ஆல்சோ வாட் டு டு. தேவன் உலகத்தை படைத்தார். மனுஷன் பாவம் செய்தான். அந்த பாவங்களை மன்னிக்க இயேசு வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எவரோ அவர் நித்திய ஜீவனை அடைவார். So if you guys practice 1,000 times, your life will be changed. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 1,000 முறை இந்த சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுகிற அந்த பயிற்சியை நீங்கள் எடுக்கும் பொழுது உண்மையாகவே அதனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கும் உங்க வாழ்க்கையில. 목사님이 한 1,000번만 하면 교회가 바뀌어 있을 겁니다. So if the pastors practice like 1,000 times, your church will be changed. 1,000 முறை ஒரு பாஸ்டர் இந்த காரியத்தை பயிற்சி செய்வார்கள் என்றால் உங்கள் சபையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். 저는 만 번도 훨씬 더한 것 같습니다. So I think I practice like 10,000 times. நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில நான் 10,000 முறை இதை நான் செய்து பயிற்சி செய்திருக்கிறேன். 대부분 목사님들이 잘 안 합니다.
Many pastors just don't do it. 아니, 그 보호자들을 이래 세기라도 그래야지. 성도들이 따라하지 않습니다. Many church members doesn't follow up. 우리 사비 위수와시들 이래 떠든데 세임 버리데. 전도할 줄 모르는 교회가 되어버린 것이. So that church is the church who cannot evangelize. 안 사비에 수비세시티 솔로바마가 나마리비코무리. 전도할 줄 모르는 교회를 만들고 있는 목사님은 하나님 앞에 책임을 져야 돼요. So, the church who cannot evangelize, the pastor must have taken responsibility. எந்த சபையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த சபையினுடைய போதகர் அதனுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும். 새끼 못 낳는 양을 키우는 거죠. So, is raising a lamb who cannot give a birth. 오래 ஒரு ஆடுகளை நாம் உருவாக்கவில்லை என்றால் அந்த ஆடுகள் குட்டி போடாது. 그래서 교회가 가난하고 부흥하지 못하는 겁니다. That's why churches are poor and then not raising up. 아날단 இந்த சபைகள் மிகுந்த ஏழ்மை நிலையிலே காணப்படுகிறது. அது எழும்பி பிரகாசிப்பது கிடையாது. 그래서 하나님이 우리에게 전도하라고 전도 학교를 주신 것입니다. That's why God gave us evangelism school. 아날단 தேவன் உங்களுக்கு இந்த சுவிசேஷ பாட பள்ளியை ஏற்படுத்தி இருக்கிறார். 여러분의 교회가 전도할 수 있는 교회가 되기를 바랍니다. I hope your churches can be the church who can evangelize. 나 விசுவாசிக்கிறேன் நான் நம்புறேன் எல்லாரோட திருச்சபையில இந்த சுவிசேஷ பாட பள்ளியை நீங்க ஏற்படுத்துவீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி நம்புறேன். 저 어린아이도 하는 전도를 다섯 손가락 전도를 목사님들이 왜 안 하십니까? How can the pastor cannot do if like the little children they can do it? 우리 보호자들아게 நாம் இதை செய்யாத பொழுது சபையில இருக்கிற சிறு பிள்ளைகள் இதை எப்படி செய்வார்கள்? 오늘부터 시작할 수 있기를 바랍니다. I hope you guys starting from today. 아, 나 நம்புகிறேன் இந்த நாள்ல இருந்து நீங்க இத தொடர்ந்து நடத்துவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 그러면 오늘부터 하나님의 역사가 시작될 것입니다. God will work his movement today. 이제 날일에 தேவன் இதனுடைய மூமென்ட்டை உங்க சபையில ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கிதோாகியேஸ்மிதா. Pray. நாம் ஜெபிக்கலாம். 하나님 아버지 우리를 목회자로 전도자로 우리를 불러 주셔서 감사합니다. Thank you Lord for calling us as an evangelist and a pastor. தகப்பனே எங்களை ஒரு சுவிசேஷகராக ஒரு ஊழியராக நீ தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 내가 전도할 수 있고 성도들을 전도할 수 있게 할 수 있도록 그래서 우리 자식들이 이 전도자로 자랄 수 있도록 이 시간 축복해 주옵소서. Bless us to become an evangelist and then our church member become evangelist and then our posterity become evangelist. 우리 நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நன்கு கற்றுக்கொண்டு எங்களுடைய சபைகளில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்க உங்கள் கிருபை செய்வீராக. 이 전도 학교를 통해서 인도의 전도 운동이 시작되게 해 주옵소서. Help us to start the evangelism movement by this evangelism school. The evangelism school 몰마ஹ அந்த evangelism movement-ஐ தொடர்ந்து நடத்த வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். 목사님들과 모든 교회의 전도 운동이 일어나도록 하나님이 축복해 주옵소서. Bless all the pastors and the church members to have an evangelism movement. 우리 திருச்சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளும் எல்லா போதகர்களும் எவாஞ்சலிசம் மூமென்ட்டை கற்றுக்கொள்ளவும் படிக்கவும் கர்த்தர் கிருபை தாரும். 한 주 동안 또 우리가 현장에서 복음 전하다가 다음 주에 만나게 해 주옵소서. And help us to have in the field and then evangelize and then have a meeting again. 이 미팅을 திரும்பவுமாக நடத்துவதற்கும் எவாஞ்சலிசம் பாடத்தை அவர்கள் ஃபீல்டிலே கற்றுக் கொடுப்பதற்கு உதவி செய்யும். 전도하는 저들에게 성령께서 역사하실 줄로 믿습니다. I hope the Holy Spirit will work for the evangelist in the field. On the field-ல evangelism செய்யப்பட்ட ஆவியானவர் இவர்களுக்கு உதவி செய்கிறார். 예수 그리스도 이름으로 기도합니다. 아멘. 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 감사합니다.
목사님 정말 감사합니다. Thank you. Thank you. 감사합니다. 만나서 반갑습니다. See you. 아, 그리스도께 பிரியமான அனைத்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ற அனைத்து எஸ்எம்ஆர்களும் தயவு செய்து உங்களுடைய ஜர்னல் மற்றும் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் அறிவுறுத்தி அவர்கள் பங்கு பெற நீங்கள் உதவி செய்யும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த இவாஞ்சலிசம் கோர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பங்கு பெறும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Gracias.